அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 12 வெள்ளிக்கிழமை, தவக்காலத்தினுடைய 3 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சுயமார்க்கெழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 28-34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயலுக்கேல், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது 2 கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரை, அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று நீ கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும், முழு அறிவோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளோட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசுவரிடம், நீ இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் என கருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கண்ணால் காண்கிற மனிதனை அன்பு செய்யாமல் கண்ணால் காணாத மனிதனை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன். இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு கடவுள் அன்பும் பிறர் அன்பும் முதன்மையானது என்று சொல்லி என்னை அச்செய்தி வாசகத்திலே அவரிடத்துல வந்த அந்த நபருக்கு அறிவுரை சொல்லுகிறார். கடவுள் அன்பும் பிறர் அன்பும் முக்கியம் என்று சொல்லி, இவையெல்லாம் எரிபலிகளையும் விட மற்ற எல்லா பலிகளையும் விட மேலானது என்று சொல்லுகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாம் பார்த்திருப்போம், மியான்மர் நகரில் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த புரட்சியும், அந்த புரட்சியின் விளைவாக மக்கள் மீது நடத்தப்படுகிற அந்த தாக்குதல்களும், துப்பாக்கிச் சூடும் பற்றி அறிந்திருப்போம். அப்படி ஒரு கூட்டத்திலே இராணுவம் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துகிற பொழுது ஒரு அருட்சகோதரி இராணுவத்துக்கு முன்பாக சென்று முழந்தால் படியிட்டு, இவர்களை விட்டுவிடுங்கள், வேண்டுமானால் என்னை நீங்கள் தாக்குங்கள், என்னை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த படை வீரர்களுக்கு முன்பாக மண்டியிட்டு வேண்டுகிற அந்த ஒரு நிகழ்வை நாம் பார்த்திருப்போம். இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து இந்த உலகமே விமர்சிக்கிறது. இன்றும் இப்பொழுதும் இவர்களை போன்று மனிதர்கள் இந்த உலகத்தில், இந்த அருட்சகோதரியை போன்று பிறருக்காக தன்னுடைய உயிரையும் கையளிக்கிற அளவுக்கு அன்பு நிறைந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பதால் தான் இன்றும் இப்பொழுதும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சி பற்றி விமர்சிப்பதை நாம் கேட்டிருப்போம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, காந்தியடிகள் சொல்வார்கள், கிறிஸ்துவை எனக்கு பிடிக்கும், கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது என்று சொல்லி. என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அன்பை போதித்தார், அந்த அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அன்பை கேட்கிறோம், அன்பை பற்றி விவிலியத்திலே வாசிக்கிறோம், அன்பை பற்றிய மறையுரைகளை எல்லாம் நாம் கேட்கிறோம், அன்பை பற்றிய தியானங்களில் எல்லாம் நாம் பங்கெடுத்து கேட்கிற ஒருவர்களாக மட்டுமே நாம் இருக்கிற மொழிய அதை செயல்படுத்துகிற அந்த மனிதர்களாக நாம் இல்லை. இயேசுவை போன்றும் இந்த அருட்சகர்களை போன்றும் பிறர் அன்புக்காக நம்மையே கையளிக்கிற அல்லது தியாகம் செய்கிற அல்லது அன்பை வெளிக்காட்டுகிற மனிதர்களாக பல நேரங்களிலே நாம் வாழ்வதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி வாசகத்திலே அழகாக சொல்லுகிறார், எரிபலிகளையும் மற்ற எல்லா பலிகளையும் விட மேலானது இந்த அன்பு என்று சொல்லி. ஆகவே இந்த அன்பை நாம் எப்பேற்பட்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறோம்,
அதுவும் குறிப்பாக இந்த தவ காலத்தில் இயேசுவினுடைய அன்பை பற்றி நாம் அதிக அதிகமாக தியானிக்கிறோம் என்று சொன்னால் சிலவை பாண்டுகளை இயேசுனுடைய பாண்டுகளை தியானிக்கிற பொழுது இந்த மக்கள் மீது பாவிகளாகிய மக்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இயேசுனுடைய பாண்டுகளை பற்றி நாம் தியானிப்போம். அந்த அன்பு நம்மை உருமாற்றுகிற ஒரு நிகழ்வாக அது ஒரு தியானமாக இருக்கிறதா, அல்லது வெறுமனே இந்த தவ காலத்திலே இயேசுடைய அன்புகளை அன்பை அல்லது இயேசுவை பற்றி பாடுகளை பற்றி நாம் தியானிக்கிற ஒரு மனிதர்களாக மட்டுமே இருக்கிறோமா, அல்லது நம்மிலே இயேசுவினுடைய இந்த அன்பு தியாகம் நம்மை உருமாற்றுகிற ஒரு நிலைக்கு அழைத்து செல்கிறதா என்று சொல்லி நானும் நீங்களும் செய்து பார்க்க. பல நேரங்களில் கடவுளை அன்பு செய்கிற மனிதர்கள் என்று சொல்லி வெளிக்காட்டுவதிலே நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது வெளியே யாருக்கும் தெரிய போவதில்லை. ஆனால் பிறரன்பு என்று சொல்லி வருகிற பொழுது நாம் எல்லோருமே எல்லா மனிதர்களுமே ஏகதேசம் தோற்று போய்விடுகிறோம். அதிலே நாம் சரியாக இருப்பதில்லை என்று சொன்னால் பிறர் அன்பை நாம் வெளிப்பாட்டுவதற்கு நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களும் இன்னும் அதிக அதிகமாக அந்த கடவுள் அன்பிலே நாம் ஊறி போக வேண்டும். எப்படி இந்த அருட்சகோதரி கடவுளுடைய அன்பிலே கடவுளுடைய அருளிலே அவர்கள் முழுமையாக தன்னையே அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டதால் தான் பிறர் மீது அன்பு செலுத்துவதற்கு அல்லது பிறர்மைக்காக தன்னையை தியாகம் செய்கிற அளவுக்கு இந்த அருட்சகோதரிக்கு ஒரு துணிவு ஒரு தெம்பானது கிடைத்தது. ஆகவே இந்த தவக்காலத்தில் நானும் நீங்களும் கடவுளை அன்பு செய்கிறோம், கடவுளுடைய அன்பை தியானிக்கிறோம், வெறுமனை அதோடு கூட நிறுத்தி கொள்ளாமல் அந்த அன்பு நம்மிலே உருமாற்ற வேண்டும், நம்மை உருமாற்ற வேண்டும், அதற்காக ஜெபிப்போம். ஆகவே கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி நம்மையும் கடவுளையும் ஏமாற்றுவதை விட கடவுளுடைய அன்பை பிற மனிதர்கள் வழியாக நாம் வெளிக்காட்டுவோம். கடவுளை அன்பு செய்கிறேன் என்பதை நம்முடைய சகோதரர் நம்முடைய அயலார் வழியாக நாம் வெளிக்காட்டுவோம். அப்பொழுதுதான் நம்முடைய அன்பு ஒரு உண்மையான அன்பாக இருக்கும். அதை காண்கிற கடவுளும் மகிமைப்படுத்தப்படுவார். அந்த மகிமையானது நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய இல்லங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும். ஆகவே அப்பேற்பட்ட அருளுக்காக தொடர்ந்து இறைவனிடத்தில் இந்த தப காலத்திலே நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிப்போமா? அன்பு இயேசுவே, நீர் அன்பை போதித்தீர், நீர் போதித்ததற்கு ஏற்றபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்திலே அன்புக்காக மட்டுமே நீர் உம்முடைய உயிரை தியாகம் செய்தீர். அப்பேற்பட்ட அந்த தியாகத்தை இந்த தபக்காலத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்து தியானிக்கிற வேளையிலே ஆண்டவரே, நாங்களும் உம்மை போன்று அன்புக்காக எங்களையே கையளிக்கிற அன்பை மட்டுமே இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுகிற ஒரு மனிதர்களாக நாங்களும் உருமாற எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரியும் நிறைவாய் பொழிந்தருளும். ஆமேன்.